நிலையில் கோடை காலம் தொடங்கி பள்ளிகளில் விடுமுறையும் விடப்பட்டுவிட்டது. நிலையில் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. தமிழ்நாட்டில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் நாளை முதல் உயர்த்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் கட்டண உயர்வு தவிர்க்க முடியாதது என்று ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அப்சல் பர்வீன் கூறியிருக்கிறார். இந்த கட்டண உயர்வு குறித்தும் அது மக்கள் மத்தியில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் நேரலையில் விளக்கு காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் திவ்யா. திவ்யா வணக்கம். திவ்யா, அந்த மே 1 முதல் அமலுக்கு வருகிறது ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது, விரிவா சொல்லுங்க திவ்யா. கண்டிப்பா அரவிந்த், அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது மே 1 முதல் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் வந்து அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லா பிரைவேட் பஸ்ஸும் அடங்கும் இதுல. அதாவது இப்போ சொல்லியிருக்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா செமி ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லப்படுற சொகுசு பேருந்துக்கு வந்து கிட்டத்தட்ட 20 ரூபாய் வந்து கட்டணம் உயர்த்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் வால்வோ பேருந்துகளுக்கு வந்து 30 ரூபாயும் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லப்படுற தூங்கும் வசதி கொண்ட பேருந்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ரூபாயும் வந்து கட்டணம் உயர்த்தப்படுறதா அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதுக்கான காரணம் வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, அதாவது இந்த ஆம்னி பஸ் கூட்டமைப்பு சார்பாக சொல்லப்படுற காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல் மற்றும் டீசல் உயர்வு வந்து அதிகமாகவே ஒவ்வொரு நாளும் வந்து அதிகமாயிட்டிருக்கு, அது ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏப்ரல் 1 தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் ரேட்ஸ் எல்லாம் ஹைவே யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டோல் பே பண்ணிட்டு தான் எல்லா வாகனங்களும் செல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த டோல் ரேட்ஸும் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதுவும் வந்து இந்த கட்டண உயர்வுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மறைமுக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோடை காலம் வந்து தொடங்கி பலரும் வந்து விடுமுறைக்காக பல ஊர்களுக்கு செல்கிறாங்க. அதனால பேருந்து நெரிசல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எவ்வளோ காசு கொடுத்தாவது ஏதாவது ஒரு பிரைவேட் பஸ்ஸில் சீட் கிடைக்குமா அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அதனால இந்த டிமாண்டை வந்து அவங்க ஒரு யூஸ் பண்ணிட்டு அதனாலையும் இந்த கட்டண உயர்வு அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்களில் போகிறதுக்கு தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து இப்போ டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. தட்கல் புக்கிங்க்கு போனாலும் வந்து நீண்ட வரிசையில் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இதுக்கு வந்து அரசு தரப்பில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுதான்னு பார்த்தா ஒரு சில சிறப்பு ரயில்கள் தான் இயக்கப்படுது. அது வந்து போதுமான அளவுக்கு இல்லாததுனால மக்கள் வந்து ஈஸியாக புக் பண்ணி போகிறதுக்காக இந்த சொகுசு பேருந்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதனால் இந்த கட்டண உயர்வை வந்து கண்டிப்பாக எல்லா மக்களையும் பாதிக்கும் அரவிந்த். திவ்யா, குறிப்பாகவே நீங்கள் ரயில் கட்டணத்தோடு ஒப்பிடும்போது ரயில் கட்டணத்தில் ஒரு 200 ரூபா வசூல் செய்யப்படுகிறது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஆம்னி பேருந்துகளில் 600 ரூபா, அதை காட்டிலும் ஒரு 2 மடங்கு கட்டணம் தான் கூடுதலாக வசூல் செய்யப்படுகிறது. அதுவும் நீங்கள் சொல்கிறது போல் வந்து அது வந்து ஒரு சாதாரண நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படின்னா, இந்த மாதிரியான சீசன் நாட்களில் அந்த சம்மந்தப்பட்ட அந்த கவுண்டரில் இருக்கக்கூடிய அந்த மேனேஜரோ அந்த வந்து டிக்கெட் புக் பண்ணுற நபரோ அவங்க பார்த்து நிர்ணயம் செய்யப்படுறது தான் கட்டணமாக மாறுகிறது. குறிப்பாக 550 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா சீசன் டைமில் அது 700 ரூபாயாக மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கட்டண உயர்வு, இப்போ இவங்க உயர்த்தப்படக்கூடிய கட்டண உயர்வு ஒரு சரியான அதே மாதிரியான கட்டணம் எல்லா இடத்துலையுமே வசூல் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையாக அந்த சம்பந்தப்பட்ட ஆம்னிபஸ் சங்க நிர்வாகி கொடுத்திருக்காரா? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி அரவிந்த். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் ஒரு கட்டண உயர்வு அப்படின்னு அறிவிச்சிருந்தாலும் பல இடங்களில் வந்து அந்த கட்டணத்தை வசூல் பண்ணுறது கிடையாது. பல இடங்கள்லையும் வந்து அதிகமான ஒரு கட்டணம் தான், அதாவது எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கட்டண உயர்வு. இப்போது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி சீசனில் வந்து ஒரு கட்டணம், மற்ற நாட்களில் வந்து ஒரு கட்டணம் அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளோ நாள் நடந்துட்டுருக்கு. இதில் ஒரு நெறிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் எதுவும் கிடையாது. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வந்து எதுவும் எடுக்கப்படுறது கிடையாது. அதனால பொதுவாகவே வந்து அதிகமான கட்டணம் தான் இருக்குது. அதில் பேசிக் ஃபேரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டண உயர்வு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரயில்களை விட பார்த்தீங்கன்னா இந்த சொகுசு பேருந்துகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமான கட்டணம் தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பல மக்கள் இதையே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா சரியான நேரத்துக்கு போய் சேரலாம், அது மட்டும் இல்லாமல் தூங்கும் வசதியெல்லாம் இருக்கிறதுனால எந்தவித தொல்லையும் இல்லாமல் சுத்தமான ஒரு சீட்டில் போயிட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு சேரலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக பல மக்களே வந்து இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரயில்களில் வந்து டிக்கெட் கிடைக்கிறது அவ்வளோ சுலபமான காரியமாக இல்லை. ரொம்ப நாட்களுக்கு, அதாவது இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போவே வந்து எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடுது. அதனால அதுக்காக வந்து முன்னாடியே புக் பண்ண முடியாதவங்களாம் வந்து தட்கலில் வந்து நீண்ட வரிசையில் நின்று முன்னாடி நாள் இரவெல்லாம் போய் டிக்கெட் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆம்னி பேருந்தை தான் ரொம்ப பரவலாக யூஸ் பண்ணுறாங்க.
அதே மாதிரி அவங்களும் வந்து இந்த டிமாண்டை யூஸ் பண்ணிட்டு கட்டணத்தையும் இப்ப அதிகரிச்சிருக்காங்க அரவிந்த். திவ்யா மிக்க நன்றி திவ்யா. கட்டண உயர்வு அமல்படுத்தினாலும் கூட அந்த நிர்ணயித்த அந்த ஒரு கட்டண உயர்வை வந்து ஒரே மாதிரியா எல்லா இடத்துலயும் வந்து வசூல் செய்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி திவ்யா. நன்றி அரவிந்த்.